குறும்பார் முன்னேற்ற சங்கத்தின் 17வது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு குறும்பார் முன்னேற்ற சங்கத்தின் 17வது பொதுக்குழு கூட்டம் கோவை புதூரில் உள்ள தனியார் மண்டப அறையில் நடைபெற்றது. மாநில தலைவர் ஆர் கிருஷ்ணசாமி தலைமையில் நடைபெற்ற இதில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் புதிய நிர்வாகிகளாக மாநில தலைவர் ஆர் கிருஷ்ணசாமி, மாநில செயல் தலைவர் உதகை செங்குட்டுவன், மாநில பொதுச் செயலாளர் வீரன் முத்துசாமி, மாநில பொருளாளர் வி கந்தசாமி, மாநில துணைத் தலைவர் ஆ ஆண்டி, மாநில துணைத் தலைவர் வி புஷ்பராஜ், மாநில துணைத் தலைவர் எம் மாதையன், தருமபுரி மாநில செயலாளர்கள் சி கேசவமூர்த்தி அன்பழகன், மாநில இளைஞரணி செயலாளர் கௌதம் செங்குட்டுவன், மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஜெயப்பிரகாஷ், மாநில செய்தி தொடர்பாளர் கந்தவேல் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் கிருஷ்ணசாமி, வரும் பிப்ரவரி மாதம் சென்னையில் மாபெரும் கோரிக்கை மாநாடு நடத்த உள்ளதாகவும், மாநாட்டிற்கு தமிழக முதல்வருக்கு அழைப்பு விடுக்க உள்ளதாக கூறிய அவர், இதில் குறும்பர் இன மக்களின் பல்வேறு கோரிக்கைகளை எடுத்து கூற உள்ளதாக கூறினார். பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்களாக ஏற்கனவே பழங்குடியினர் பட்டியலில் குறும்பாஸ் நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் என்ற பகுதி கட்டுப்பாட்டை நீக்கி தமிழ்நாடு முழுவதும் என திருத்தம் செய்யவும், குறும்பாஸ் உடன் குறும்பா, குறும்பன், குறும்பர் ஆகிய இணை சொற்களை சேர்க்க உரிய பரிந்துரை செய்ய வேண்டும். குறுமன்ஸ் என ஆங்கிலத்தில் பழங்குடி இன சான்றிதழ் வழங்கும் போது தமிழில் குறுமன்கள் என தவறாக குறிப்பிடப்படுவதை குறும்பர் என்று வழங்க வேண்டும். பழங்குடியினர் நலவாரியம் மற்றும் ஆடு வளர்ப்போர் நலவாரியம் அமைத்து அதன் பொறுப்புகளுக்கு குறும்பர் சமுதாய மக்களை நியமனம் செய்திட வேண்டும். தமிழ்நாடு மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தில் குறும்பர் சமுதாயத்தைச் சேர்ந்தவரை நியமனம் செய்திட தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். வேண்டும் என்று நாங்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் அரசை மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே மாதிரி எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளெல்லாம் ஏற்கனவே சென்ற முறை 21-26 முத்தமிழறிஞருடைய ஆட்சியிலே ஆடு வளர்ப்போர் நல வாரியம் அமைத்து எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்ற அன்றைய முதலமைச்சர் அமைத்தார்கள். அதில் எங்களுடைய இனத்தைச் சேர்ந்த என்னையும் அதில் ஆடு வளர்ப்பு வாரிய உறுப்பினராக சேர்த்தார்கள். அதில் எங்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த பெருமாரியான மக்களுக்கு நாங்கள் அது மிகப்பெரிய பேருதவியாக இருந்தது.